வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக 51வது நாளுங்க. பிரம்மச்சரிய சேலஞ்சில் தினம் தினம் சேலஞ்ச் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பல சகோதரர்கள் தொடர்ந்து ஆரம்ப காலத்துலேருந்துங்க இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அப்போது வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போகிறவங்க, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆகவே கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மேலும் நிறைய கேள்வி பதில் இருக்குது. ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம தினம் தினம் போட்டுட்ருக்குறோங்க. கேள்வி பதில் வேகமாக பார்த்தாலாம் நிறைய இருக்குது. முருகன் சகோதரர் கேட்டிருக்காரு, 10வது நாள் வெற்றிகரமாக வந்துவிட்டேன். மனதுக்கு ஒரு புதுவித மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. என் வயது 23, ஆனால் நான் 10 வருடம் விந்து சக்தியை விரயம் செய்ததினால் உள்ள பாதிப்பு அதிகம். அது எப்போது சரியாகும் என்ற ஏக்கம் ஒரு பக்கம் கவலையாகவும் உள்ளது. அந்த அளவுக்கு உடல் பலவீனமாக உள்ளது. எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு என் கடினமான பாதையை கடக்கிறேன். கண்டிப்பாக சகோதரரே, 10 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆற்றல் ஆச்சுங்களா, சாதாரண விஷயங்களா. ஆனால் இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் வந்து சரியாக பிரம்மச்சரியத்தின் அருமை தெரிஞ்சிருக்கீங்க. பலர் வந்து 40 வயசு ஆகிதான் தெரிஞ்சிருக்காங்க. ஆகவே 23 வயதுலேயே நீங்கள் உஷாராயிட்டீங்க. ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பழக்க தோஷம் வந்து நம்மளை வந்து கீழே இழுத்து விடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். உஷாராக இருக்கணும், புரிஞ்சுதுங்களா. நம்ம மனசு நம்மளை ஏமாத்த பார்க்கும் ஆச்சுங்களா. கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்குன்ட்டு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. கள்ளப்புலன் நம்மளை எப்படியாச்சும் ஏமாற்றி அதில் சிக்க வச்சுட்றோம். உஷாராக இருக்கணும், அப்போ தான் தப்பிச்சு வெளியில் வர முடியுங்க. ஒரு 48 நாளெல்லாம் கடந்துட்டால் அப்படியே ஜாலியாக அப்படியே கடந்துட்டு வந்துடலாம். அதுவரை உறுதியாக இருங்க, வாழ்க வளமுடன். அடுத்து மோகனே சகோதரர், ஹாய் ப்ரோ. காம எண்ணத்தில் உடலுறவு செஞ்சு பிறக்கிற குழந்தைக்கும் காம எண்ணம் இல்லாமல் பியூர் லவ்வோட உடலுறவு செஞ்சு பிறக்கிற குழந்தைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? செய்வது காமம், அதில் காம எண்ணத்தை தவிர்ப்பது எப்படி? அது நீங்கள் எப்படி செஞ்சாலும் அது காமம் தானே ஆச்சுங்களா. காம எண்ணம்ங்கிறது இயல்பாக அது உடலில் இருக்கிறதா இல்லைங்களா, அது அட்ஜஸ்ட் வருது. நம்ம வீண் உயிரணுக்களை வந்து தானம் செய்கிறோம், அது வந்து பிரசாதம் மாதிரி, புரிஞ்சுதுங்களா. தானம் செய்கிறோம், அதன் மூலமாக ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி வருது. அப்போது அந்த உயிர் அணுக்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னவோ நம்ம அந்த நிமிஷத்தில் இருக்கிற உணர்வை பற்றி மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படி இல்லை. நம்ம உயிரணுக்களின் தகுதி என்ன, நம் தந்தையாரின், அது தாத்தாவுடைய, அனைவரினுடைய தொடர்பு தான் அது ஆச்சுங்களா. அப்போது அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக, இப்போ என்னென்னா அந்த உயிரணு உற்பத்தி ஆனதுலேருந்து நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை முறையில் இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு தியானம் செஞ்சு வான்காந்த ஆற்றலை எல்லாம் அந்த உயிரணுவானது ஈர்த்து வைத்து கொண்டிருக்கும் சக்தியோடு இருக்குது. நான் பல முறை சொல்லியிருப்பேன், பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நாம் வந்து மனம் இயங்காத நிலையில் வான்காந்த ஆற்றல், அதாவது காஷ்மிக் எனர்ஜி உடலில் நிறையும். அது எங்கே நிறையும், நம்முடைய உயிரணுக்கள் தான் அதை ஈர்த்து வச்சுக்கும். அப்போது நீங்கள் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் போது வான்காந்தத்தை ஈர்த்த உயிர் அணுவானது ஒரு குழந்தையாக ஜனித்து வரும் பொழுது அது கருவிலே திருவுடைய குழந்தையாக மாறி வரும், புரிஞ்சுதுங்களா. கருவிலேயே திரு, அதாவது பிறக்கும் போதே தெய்வீகத்தன்மை நிறைந்த குழந்தையா மாறி வரும். அப்படி இல்லை, சாதாரணமாக காம எண்ணம்னா என்ன, கீழ்நோக்கி எண்ணங்கள். கீழ்நோக்கி எண்ணங்கள் அந்த சூட்டுக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது, அதில் என்ன இருக்கும், வான்காந்த ஆற்றல் குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். ஆனால் சுத்தமாக இல்லாமல் இருக்காது, ஓரளவு இருக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும், நாளைக்கு அந்த குழந்தைக்கு வந்து மனநிலை வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது மிக பிரயத்தனப்பட்டு தான் ஆன்மீக சாதனைகளை வெற்றி அடைய முடியும், முடியாதுன்ட்டு இல்லை, ஆனால் பிரயத்தனப்பட்டு வெற்றி அடைய வேண்டியதாக இருக்கும். ஆகவே பெரிதாக நீங்கள் கவலையோ துக்கமோ பட வேண்டியது இல்லைங்க. எது நடந்தாலும் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் முடிந்த அளவு பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வான்காந்தத்தை உள்வாங்கி கொண்டே இருக்கும்போது அதன் பிறகு நீங்கள் காமத்திலேயோ அல்லது இன்பத்திலேயோ அல்லது காதல்லையோ எதில் பண்ணாலும் போகிறது உயிரணு தான். அந்த வான்காந்தத்தை உள்வாங்கிய உயிரணுவாக நீங்கள் வந்து தானம் செய்யும் போது அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கருவோடு கருவிலேயே திருவாக பிறக்கும் வைங்களேன். வாழ்க வளமுடன். அடுத்து சுபசெல்வன் எம்ஏடி சகோதரர், எப்போதும் காம எண்ணங்கள் வருகிறது, அதை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை, சுய இன்பம் தினமும் செய்கிறேன். இது பழக்க தோஷம் தானுங்க, பழக்கம் தான். இதில் மாட்டிக்கிட்டோம்னா
எப்படி நான் தினமும் தண்ணி அடிக்காமல் என்னால் தூங்க முடியாது, தினமும் நான் வந்து சிகரெட் பிடிக்காமல் ஒரு நாளைக்கு 5 தடவை குடிக்காமல் இருக்க முடியாது, அதே மாதிரி தான் இப்போ டெய்லி பல்லு விளக்காமல் என்னால் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரு வகையில் ஒரு பழக்க தோஷம் தான், ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம். அப்போ நம்முடைய உடல் என்ன சொல்லுது, ஒரு செயலை தினமும் செஞ்சு பழகிட்டதுனால அந்த செயல் செய்யக்கான காலம் வரும்போது உடல் தூண்டுது, ஓகே அந்த செயல் செஞ்சிடலான்னு. அப்போது நம்ம மனம் உறுதியாக இருக்கும்போது என்ன ஆகுது, இல்லை நான் அதில் சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியாயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், தவிர்த்துருவோம். அப்புறம் அடுத்த நாள் வரும்போதுமே அந்த தவிர்க்கும் எண்ணம் உறுதியாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து பல நாட்கள், ஒரு 48 நாளெல்லாம் கடந்து வரும்போது என்னாகும், அது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி எண்ணம் வரும்போது சீப்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறது வாயில் சொல்கிறது ஜாலியாக சாதா இவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு உறுதியோடு நாளுக்கு நாள் வலிமை அடைஞ்சிட்டே தான் வருவீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது. அப்போ நாட்கள் கடக்க கடக்க பலரும் பாருங்கள், ஒரு 50 நாளுக்கு மேலே கடந்தவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உயிராற்றலை வீணாக்கி கீழே வரமாட்டாங்க. ஆனால் ஒரு 10 நாளுக்குள்ளே இருக்கிறவங்க தொடர்ந்து உள்ள லாக்காய் வந்துட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த ஆற்றல் குறைவாக இருக்குது, பிரம்மச்சரியத்தை காப்பாற்றும் இம்யூனிட்டி சக்தி குறைவாக இருக்கிறது தான். உங்களால் நிச்சயமாக முடியும், முடியாமல் இல்லை ஆச்சுங்களா. இந்த உலகத்தில் ஒரு ஏதாச்சும் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருனாலையுமே முடியும் ஆச்சுங்களா. புத்தர்னால தான் முடியும், மகாத்மா காந்தினால தான் முடியும், இல்லை பிரகாஷ்னால தான் முடியும், இல்லை பல சகோதரர்கள்னால தான் முடியுங்கிறதெல்லாம் இல்லை, உங்களால் முடியும் ஆச்சுங்களா. உறுதியோடு இருங்க. ஆனால் கஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை ஆச்சுங்களா. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். கடலில் இருக்கீங்க, நீந்தணும், புரிஞ்சுதுங்களா. பெருங்கடல், அந்த கடலை நீந்தணுங்கிற உறுதி இருந்தால் நீந்துவோம். முடியாது, நம்மளால் முடியாதுன்னா என்ன பண்ணுவோம், தண்ணியில் மூழ்கிடுவோம். இப்போ நீங்கள் மூழ்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களால் முடியும், நீந்த முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சக்ரா ஐசிஆர் சகோதரர், 30 வருடம் கைப்பழக்கத்தை விட்டால் 30 வருடம் விந்து எவ்வளோ விரயமாயிருக்கும், ஆனால் 1 வருடம் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினாலும் நம் உடல் பழைய நிலைக்கு திரும்ப அப்படியெல்லாம் திரும்பாது, புரிஞ்சுதுங்களா. அதாவது ஒரு மரத்திலிருந்து விழுந்த இலையை நீங்கள் போய் ஒட்ட வைப்பீங்களா, முடியாது, அது முடிஞ்சாச்சு ஆச்சுங்களா. உங்கள் இறந்த காலங்களை திருப்பவே முடியாது. 30 வருடம், 30 வருடத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு இளமை, என்னத்தனை உயிராற்றல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது. அது நீங்கள் இப்போ 1 வருஷம் இருந்துட்டீங்கன்னா அந்த நீங்கள் இளமையாயிருவீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் 1 வருடம் உங்ககிட்ட உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றலை காப்பாற்றும் போது இந்த வயதுக்கான இப்போதைக்கான ஆற்றலை நீங்கள் ஓரளவு திரட்ட முடியும். 30 வருடம்னா கிட்டத்தட்ட 45 வயசு நீங்கள் கடந்திருப்பீங்க. அப்போ 45 வருடம் நீங்கள் கடந்த பிறகு அது விந்து சக்தியை காப்பாற்றுவது நீங்கள் மருத்துவ செலவுகளை எல்லாம் தவிர்க்கும். நோய் நொடிகள் எல்லாம் வரும் பொழுது அதற்கு தகுந்த நோயினை விரைவில் குணமாக்கும் ஒரு ஆற்றல் இம்யூனிட்டி ஆச்சுங்களா. உடலுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த ஆற்றல் அதிகரிக்கிறது நல்லா உணர முடியும் சரிங்களா. நான் உடனே 50 வயசு ஆயிடுச்சு, இத்தனை நாள் வீணாக்கிட்டேன், இன்னும் 1 வருஷம் பிரம்மச்சரியத்திலிருந்து எல்லாத்தையும் 16 வயசு ஆயிருவோம் அப்படின்னு அதெல்லாம் நடக்கிற காரியங்களா, ஆகாது. அதனால தான் பிரம்மச்சரியம் எல்லாம் இளமையில் இருக்கிறவங்களுக்கே போய் சேரணும். அதுக்காகத்தான் கொண்டு மெனக்கிட்டு கொண்டு நான் புக்கெல்லாம் எழுதிட்டுருக்கிறேன், எல்லாம் உங்களை நம்பி தான் எழுதிட்டுருக்கிறேன், பலரிடமும் கொண்டு போய் சேர்த்தோணுங்க சரிங்களா. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே, இளைஞர்களிடம் போய் சேரணும். ஏன்னா இன்றைய கால இளைஞர்கள் மிகப்பெரிய பாதிப்பில் சிக்கிட்டு இருக்காங்க, அது மொபைல் ஃபோன் மூலமாக பல்வேறு விதங்களில். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப பெருசு, ஆனால் சேர்த்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கா, அப்படியெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. ஆண்டவனோட விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும், ஆனால் நம்ம கடமை நம்ம செய்யலாம் இல்லைங்களா. ஒரு சொட்டு விந்து சக்தியிலையும் கோடான கோடி உயிரணுக்கள், நம்ம விதை, நம்ம ஜெராக்ஸ், நம்ம வாரிசு தான் அதில் இருக்குது ஆச்சுங்களா. அசால்ட்டாக 30 வருஷம் நான் என்னுடைய வாரிசுகளை நான் கொலை பண்ணிட்டேன் அழிச்சிட்டேன், இனி 1 வருஷம் நான் காப்பாற்றிட்டேன்னா எல்லாம் உசுரோடு வந்துடுவாங்கன்னா மாட்டாங்க ஆச்சுங்களா. அது புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். ஆல்சோ யூ கீப் சேயிங் தட் தேர் குட் பி எ சான்ஸ் மணி வில் பி இன்வேலிட் இன் கரண்ட் சுச்சுவேஷன், எனி இன்சைட்ஸ், வாட் வில் ஹேப்பன் டு மணி டெபாசிட்டட், ஹவ் வி கேன் சேஃப்கார்ட் அபவுட் திஸ் ஃபினான்சியல் அட்வைஸ் எல்லாம் கேட்குறீங்க சகோதரரே. நான் வந்து ரொம்ப பெருசாக கணிப்புகளை சொல்கிறது இல்லைங்க, ஏன்னா நமக்கு ஜோசியத்துக்கு ரொம்ப தூரம். ஒரே ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்கள் உணர்ந்தது, இந்த கொரோனா பாதிப்புகள் இதெல்லாம் வந்து இன்னும் 2-3 வருஷத்துலலாம் முடியாது, புரிஞ்சுதுங்களா. அனைவரும் அந்த ஊசி போட்டு அது பண்ணி இது பண்ணி, அப்போது 1-6 மாத சிக்கல்லையே பெரும்பாலானவர்கள் அடமானம் வச்சு பேங்க் லோன் வாங்கி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிலமை, ஆல்ரெடி சிங்கிங் கப்பல் ஆயாச்சு.
திரும்ப திரும்ப இன்னும் 2-3 வருஷத்துக்கு விட்டு 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 அடி கிடைக்கும் போது எந்த தொழில் நிலைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற பாதிப்பு அவனை மட்டும்தான் பாதிக்குமா, சார்ந்த குடும்பம் உறவுகள் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வரும். அப்போது பேங்க் அவங்க ஆல்ரெடி சட்டம் ஏற்றிட்டாங்க, நீ பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் பேங்க் மூழ்கிடுச்சுன்னா 1 வருஷமோ 1 லட்சமோ 5 லட்சமோ அவ்வளோதான் நீங்கள் எடுக்க முடியும், மீதி பணமெல்லாம் பேங்க் எடுத்துக்கோ ஆச்சுங்களா, இவ்வளோதான் சேஃப்டிங்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இல்லாத சொல்ல இதான் இருக்குது. அப்போது காசுக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறையுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இப்போ வந்து 100 ரூபாய்க்கே இல்லை, புரிஞ்சுதுங்களா? 10 ரூபாய் அவ்வளோ வேல்யூ வச்சா 10 ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஆச்சுங்களா. இப்போல்லாம் வந்து 5 ரூபா 1 ரூபாய் யாராச்சும் கொடுத்தீங்கன்னா நம்மளை முறைக்கிற முறைப்பு இருக்குதுங்களா, மதிப்பு இல்லை ஆச்சுங்களா. நாளுக்கு நாள் காசுக்கான வேல்யூ டிவேல்யூ ஆகிட்டே போகுது. அதனால இப்போ இருக்கிற மானிட்டரி சிஸ்டத்தில் இப்போ இருக்கிற பணம் காசுக்கெல்லாம் வேல்யூ குறைஞ்சிட்டே தான் போகுது, இன்னும் குறையும் இன்னும் குறையும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ 1,00,000 கோடி வந்து அச்சடிச்சிருக்காங்க இந்தியாவில், போன வருஷத்தில் மட்டும் 10 லட்சம் கோடி என்னவோ கரன்சியாக அச்சடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் 100% தெரியல, நம்ம ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகிறது இல்லைங்க. ஏன்னா வெளி உலக விஷயங்கள் வந்து கலிகால வேக ஓட்டத்தில் சரியான வேகத்தில் போயிட்டுருக்கு, அதை உட்காந்து நம்ம கவனத்தை வெளியில் திசை திருப்பிட்டு இருந்தால் நமக்குள்ளே நம்ம நிலைக்க முடியாது, ஆகவே அதில் பெருசாக போகிறதில்ல. நீங்கள் இந்த கலிகாலத்தில் இந்த ஊழிக் காலத்தில் ஆச்சுங்களா, இது மட்டும் பிரச்சனை கிடையாது, இன்னும் 2050 கிட்டத்தட்ட 1,00,000 உயிரினங்கள் அழியுதுன்னு சொல்கிறாங்க. 1,00,000 உயிரினங்களுக்கே வாழ தகுதி இல்லாமல் இந்த பூமி மாறும்போது மனுஷன் வாழ முடியுமா, யோசிச்சு பாருங்கள். என்ன எங்கே போயிட்டுருக்குற நம்ம பிரம்மசரீரத்தில் ஊழிக் காலத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நம்மக்கிட்ட வாரிசுகளையாச்சும் நம்ம காப்பாற்றினா ஓரளவு சஸ்டெயினபிலிட்டி ஆக முடியும். ஒரு ஒரு ஆண்மகனும் பிரம்மச்சரியத்தில் வலிமை அடையும் போது அட்லீஸ்ட் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒரு சேஃப் கார்டாக இருக்க முடியும் ஆச்சுங்களா. அதையெல்லாம் விட்டு போட்டு நான் அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன் ஆபாச படம் பார்ப்பேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அம்பாயம் ஆயிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் முடியுமா சொல்லுங்கள். இனி வர்ற காலம் அதாவது வந்து மலை உச்சியிலிருந்து தடி குட்டாச்சு உருண்டு போகிற எங்கேவோ இன்றைக்கும் எப்போ நிற்கும் எவ்வளோ வேகத்தில் கீழே போய் சேருவோன்னு தெரியல, புரிஞ்சுதுங்களா. ஆகவே நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும், யாரையும் பயப்படுத்த முடியாது, இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதை கொண்டு கணிச்சுட்டு கொண்டு இருந்திருந்தா நமக்கு மற்ற எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடும் ஆச்சுங்களா. ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரன், ஓரளவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கங்க வாழ்க வளமுடன். ஆல்சோ கீப் சேயிங் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சகோதரர், ப்ரோ நான் ஸ்டேஜ் 2 27 சகுனம் வாய் சொல் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. எஸ்டர்டே நைட் ஷிஃப்ட் செல்லும்போது என்னுடைய பொண்ணு அப்பா எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், அதுக்கு நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம், அதையெல்லாம் குழந்தை கேட்கவில்லை. பிறகு மீண்டும் வாசற்படியில் 2 கைகளையும் குறுக்காட்டி நின்று உங்களை போக விட மாட்டேன் என்றது. எனக்கு கோபம் வந்து அடிச்சிட்டேன். பிறகு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு காப்பு கவசம் எல்லாம் சொல்லி கொண்டே சென்றேன். நான் எப்போதுமே ஒர்க்கில் சேஃப்டிக்கு மிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இருப்பினும் அன்று நைட் ஷிஃப்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது விரலில் அடிபட்டுருச்சு. பெரியவங்க சொல்கிற மாதிரி சகுனம் வாய்ஸ்வல் உண்மைதானா சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக உண்மை, புரிஞ்சுதுங்களா? அது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்லங்க, பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், குழந்தை இந்த மாதிரியெல்லாம் தடை வரும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை. நீங்கள் காப்பு கவசம் போட்டிருக்கிறீங்க, போட்டுட்டு போயிருக்கீங்க, ஓரளவு கையில் சின்ன பிரச்சனையோடு தப்பிச்சிட்டீங்க. இது வந்து நமக்கு உணர்த்துதல், புரிஞ்சுதுங்களா? நீங்களாம் பிரம்மசரீரத்தில் வந்து இப்போ 2வது ஸ்டேஜ், இதுலேயே உங்களுக்கு உணர்த்துதல் வரும். இப்போது நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கிறனால அந்த குழந்தை சொன்னதும் இதையும் உங்களால் மிக்ஸ் பண்ணி யோசித்து காரணமாக இருக்குமோ நல்லா நீங்கள் வர முடியுது இல்லைன்னு வைங்களேன், இதை பற்றி சிந்தனையே இருக்காது. குழந்தை தள்ளினாலும் தள்ளி விட்டுட்டு நாம் வாட்டுக்கு போவோம், அங்கே எங்கே அடி வாங்கிட்டு வருவோம், திரும்பவும் இந்த சுழற்சியில் சிக்கியிருப்பானா. இப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராயிருக்கீங்க. என்னென்னா ஏன் அடிக்கடி சங்கல்பம் சொல்கிறோம், ஏன் வந்து தவம் செய்ய சொல்கிறோம், தியானம் செய்ய சொல்கிறோன்னா வான்காந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நம்ம வந்து என்னமோ பூமியில் நடமாடிட்டு இருக்கிறோங்கிறது இல்லைங்க, நம்ம வந்து இந்த காந்த காலத்தில் நம்மளும் மிதந்துட்டு தான் இருக்கோம், வெயிட்டாக இருக்கிறனால கால் பூமியில் படுது அவ்வளோதான். அப்போது எல்லா விஷயமும் எல்லாமே நமக்கு இன்ட்யூஷனாக முதல்லையே தெரிய துவங்கும்னு இல்லைன்னா வெளி விஷயங்கள் மூலமாக உணர்த்தவும் துவங்கும். அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வாழ்க்கை முறையை சரி செஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் விவசாயம் காட்டு பூமி ஏரி அப்படியெல்லாம் இருக்கிறனால ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடடா இது என்ன இந்த மாட்டில் மாடு இப்படி மடி வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 4 நாள் 3 நாளில் கண்ணு பட்டுரும் ஆச்சுங்களா, அந்த மாடி கட்டிக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதை இதை வச்சு தேய்ச்சிட்டு வந்திருக்கணும். அது சரியாகிறதுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்குது ஆச்சுங்களா. எண்ணங்களுக்கான வலிமை தான் இல்லைங்களா. அந்த எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை பாதிக்கும். அதுக்காகத்தான் நம்ம அடிக்கடி வந்து சங்கல்பம் சொல்லிக்கிறது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணை, எல்லாம் உள்ள இரையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகன்ட்டு நம்ம எந்த செயல் துவங்கும் போதுமே அந்த அருள் காப்பும் போட்டுக்கிறது நல்லது. அருள் காப்பு தெரியலனால சங்கல்பம் ஆயினும் சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்மளை அட்ராக்ட் ஆகி வரும். தேவையற்ற விஷயங்கள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி போயிடும், நம்மளை அட்ராக்ட் பண்ணாது. ஆகவே நீங்கள் கேட்டதும் உண்மை, அது இருக்கிறதும் உண்மை, ஆனால் நீங்கள் வலிமையாக இருந்தீங்கன்னா அது உங்களை பாதிக்காது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹாய், நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ நீ நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அண்ணா. ஆனால் நீங்கள் ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும்னு சொல்கிறீங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு செலிபஸை ஃபாலோ பண்ணால் ரெண்டு வேளை சாப்பிட்டா போதுமா சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ். அப்புறம் என்னோடய அப்பா 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார், 6 மாதம் சோம்பேறியாக இருக்கார், எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண முடியலை அவருக்கு, என்ன பண்ணும் ப்ரோ தெரியலை, சரியாக ஆக மாட்டேங்குது. உங்களோட ஆன்மீகத்தில் எந்த பயிற்சி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. வாழ்க வளமுடன். உங்கள் ஃபாதர் செலிபஸியில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் முடிஞ்சால் செய்ய சொல்லுங்கள். இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ உங்கள் பிரச்சனைக்கு வந்துடலாம். நான் பெரும்பாலும் வந்து இப்போ இந்த வீடியோ சேனல் பார்க்குறவங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு அவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறீங்க இல்லை ஆச்சுங்களா, ஏதோ கொஞ்சம் நேரம் ஏதோ கொஞ்சம் யோகா பண்ணுவாங்க, இல்லை அதுவும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி தான் பெரும்பாலும். அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வேளை உணவு 1 வேளை உணவு குறைச்சிக்கங்க. ஏன்னா அபரிமிதமான ஆற்றல் வீணாகுது, வீண் பண்ணிடுறாங்க, ஏன்னா அதை தாங்கிக்கிற சக்தி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், உணவை குறைச்சி ஆற்றலை மேனேஜ் பண்ணி சொல்கிறோம். இப்போ உங்கள் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க, ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுறீங்க உடற்பயிற்சி மூலமாக, நீங்களாம் பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிடுங்க சரிங்களா உங்களுக்கு சரிங்களா. வாழ்க வளமுடன். ஆகவே ஒரு சகோதரர் கேள்வி கேட்குறாருன்னா நான் ஏதாவது எழுதி வச்சுட்டா படிக்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி தான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அந்த சகோதரருக்கு பொருந்த மாதிரி தான் சொல்லியிருப்போம். 2 வேளை உணவு தான் நல்லது, அதுதான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பஸ்தனுக்கு போதுமானது. நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை, உங்கள் வேலையே உடலை மேம்படுத்துவது மற்றும் ஜிம்முக்கு போகிறது பாடி பில்டிங் இருக்கும்போது உங்களுக்கு இதுக்கு சரி வராது. நீங்கள் எப்போதும் போல் சாப்பிடுங்க, நல்லா விட்டமினோடு நல்லா சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சிகள் செய்யுங்க. அர்ஜஸ் அதிகமாக வருது, அதை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலேங்கிற போது ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுக்குங்க, தவறில்லை ஆச்சுங்களா. அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரதமெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஊளைச்சதைகள்லாம் குறையும். நீங்கள் ஜிம்முக்கு போயிருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புரிஞ்சுதுங்களா. விரதத்தை உங்கள் உடலை மேம்படுத்தவும் பயன்படும் புரிஞ்சுதுங்களா. ஏன்னா தேவையானதை சேர்த்திட்டு போகிறது ஒரு பக்கம், தேவையற்றதை நீக்குனா தானே அந்த ஒரு பொலிவு கிடைக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேள்வி பதில் கம்மியாக இருக்குது, நானும் ஹாப்பியாக சீக்கிரமாக முடிச்சுக்கிறேனுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சகோதரர்கள் கேட்ட கேள்வி பதில் குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. உங்கள் கேள்வி பதில் எதுவாயினும் கீழே கமெண்ட்ஸை போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க. சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.